அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் தன்னுடைய குஞ்சுகளோடு அவரை போய் தரிசனம் செய்கிற ஒரு அற்புத காட்சி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ இணையத்தில் தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துட்ருக்கு. வெள்ளை மயில் ஒன்று தன்னுடைய குஞ்சுகளோடு தன்னுடைய கடவுளான இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்யறது மிகவும் ஒரு அரியது தான் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய வாகனமாக மயில் அப்படிங்கிற இந்த ஒரு மயில் வாகனம் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாதாரண மயில் இல்லை, வெள்ளை மயில் எதுக்காக போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான முருகனை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்காத இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வீடியோ காட்சியுடைய முழுநீள பதிவையும் நம்ம வீடியோ கடையில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டாயுத பாணி, சுப்பிரமணியன், இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் மயில் வாகனன் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு ரொம்பவே ஒரு அழகான பெயர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அப்படிங்கிறதால தான். மயில் முருகப்பெருமானுக்கு வாகனமானது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு மூலியமாக அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பறவைகளில் ரொம்பவே அழகானது சாதுவானது மயில் அப்படின்னு சொல்லலாம். பத்மாசுரனுடைய உடலை ரெண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலுடைய ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவற்கொடியாகவும் மாற்றி தனக்கு பக்கத்திலேயே வைத்துக்கிட்டார். அழகான சாதுவான மயிலை வாகனமாக வைத்துக்கிட்டாராம். அதுக்கான அத்தத்துவம், ஆன்மீக அருள் அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரனான பத்மாசுரனுடைய உடலில் தன்னுடைய மயிலாக மாற்றினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசுர குணத்தோடு இருந்தாலும் முருகனிடம் வந்ததுக்கு அப்புறமா சாந்தமானது மாதிரி முருகப்பெருமான வழிபடக்கூடிய ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலையும் அவரை சரணடையும் போது மன அமைதியும் சாதுவாகவும் அவங்க மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மழை வருவதை முன்கூட்டியே நம்ம எல்லாருக்குமே அவருடைய அழகிய தோகையை விரித்து நடனமாடி உணர்த்துறது மயில் தான். மழை அப்படிங்கிறது பொதுவாக செழிப்பை தரக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மயிலுடைய இறகானது தீக்காயத்துக்கு மருந்திட பயன்படுத்தப்படுது. தீக்காயத்தையே விரைவாக குணமாக்கக்கூடிய மயிலிறகு தீய சக்திகளை விரட்டக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். மயிலுடைய குரலில் உயிரினங்கள் அனைத்துக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுற விதமாக தான் மயிலுடைய குரல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மயிலுடைய மயில் எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு அதோடைய குரல் அழகாக இருக்காது அப்படின்ற விஷயத்தை, ஒவ்வொரு உயிருக்கும் ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது, எல்லாமே சரியாக இருக்காது அப்படின்ற விஷயத்த முருகப்பெருமான் மயில் மூலியமாகவும் நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லலாம். முருகருடைய வாகனம் மயில் அப்படின்னு சாதாரணமாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான மயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. படைத்தல் கடவுளான பிரம்மனை நான்முக கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் முருகப்பெருமான ஆறுமுகன் அப்படின்னு வழிபடுறோம். ஆறுமுகமான முருகனுடைய தத்துவம் என்னன்னு தெரியுமா? பிற கடவுள்களுக்கு எத்தனை முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவுக்கு ஒரு முகம், அக்னிக்கு இரு முகங்கள், தாத்ரேயருக்கு மூன்று முகம், பிரம்மனுக்கு நான்கு முகம், சிவபெருமானுக்கு ஐந்து முகம், அனுமானுக்கு, காயத்ரி தேவிக்கு, ஹேகம்பரது கணபதிக்கு அப்படின்னு ஆறு முகங்கள் இருக்குது. அதாவது ஐந்து முகங்கள் இவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஆறு முகம் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் கந்தன் மட்டும்தான். படைத்தல் கடவுளான பிரம்மனை நாம் நான்கு முகன் அப்படின்னு சொன்னாலும் கூட முருகப்பெருமானை தான் நாம் ஆறு முகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிற கடவுள்களுடைய இந்த முகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. கந்தனை ஆறுமுகனாக வழிபடுவதற்கு காரணம் நக்கீரர் அப்படின்னு சொல்லலாங்க.
முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு நாமங்களுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆறுமுகன் அப்படிங்கிற இந்த பேருக்கு நக்கீரர் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி, மயில் வாகனன் அப்படிங்கிற பேருக்கு மயில் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மயில் மிகவும் சாதுவான ஒரு உயிர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மயில் அப்படின்றது எந்த அளவுக்கு அழகானது அப்படின்னும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முருகப்பெருமானுடைய வாகனமான இந்த முருகம், அதாவது இந்த ஆறுமுகனுடைய அந்த வாகனமான மயில் அவரை போய் தரிசனம் செய்கிற ஒரு அற்புத காட்சியை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த வீடியோவுடைய முழுநீள காட்சியை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்த மயில் அப்படிங்கிற அந்த மயில் வாகனம் தன்னுடைய அந்த குட்டிகளோடு சேர்ந்து போய் முருகப்பெருமானுடைய சந்நிதிக்குள்ளே புகுந்து அவரிடம் போய் ஆசி வாங்கக்கூடிய ஒரு காட்சி தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு இந்த காட்சியை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய வரலாற்று கதைகள் நம்ம கேட்குறோம், அது உண்மையாக நடக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு மெய்சில் இருக்கிற காட்சியாக இது அமைது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இப்போ முருகப்பெருமானுடைய இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி இருக்க காரணம் நக்கீரர்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு முகமும் எதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முருகப்பெருமான், அதாவது ஆறுமுகமும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் விளக்கி சொல்லியிருக்காராம். உலக பிரகாசிக்க செய்ய ஒரு முகம்னும், பக்தர்களுக்கு அருள மறுமுகம், வேள்விகளை தாக்க ஒரு முகம் அப்படின்னும், உபதேசம் புரிய ஒரு முகம், தீயோர அழிக்க ஒரு முகம், பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளிக்குள தெய்வத்தோடு ஒரு முகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சரவண பவ அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தோடு வேலை வளம் வந்து நாம் துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சரவண பவ அப்படிங்கிற சாஷ்டாசிர மகா மந்திரம், இந்த மந்திரம் அப்படிங்கிறதுல சாங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தையும், ராங்கிறது சரஸ்வதி கடாட்சத்தையும், வா அப்படிங்கிறது போகத்தையும் மோஷத்தையும் மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ந அப்படிங்கிறது சத்ரு ஜெயம் அப்படிங்கிறதையும், பா வந்து மத்ரு ஜெயம் அப்படின்றதையும், வா நோயற்ற வாழ்க்கையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிரணவ மந்திரமான சரவண பவ அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது இந்த பலன்களை எல்லாம் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சக்தி வாய்ந்தது தான் ஆறுமுகனோடைய இந்த அறுபடை வீடுகளும் அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகளும் ஆறு குன்றணிகளாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மூலாதாரம்னு, திருச்செந்தூர் சுவாதிஸ்தானம்னு, பழனி மணிப்பூரகம்னு, சுவாமிமலை அனகாதம் அப்படின்னும், திருத்தணிகை விசுத்தினும், பழமுதிர்ச்சோலை அக்னியும் விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சக்திகளை உடைய ஆறுமுகனான திருமுகனை விசாக கார்த்திக பௌர்ணமி நாட்கள்லையும் கந்தசஷ்டி நாட்கள்லையும் துதித்து நாம் வழிபட்டு பலன்களை பெறலாம். முருகனுடைய வாகனமான மயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மூன்று மயில்கள் இருக்கிறது தெரியுமா? ஞானப்பழமான மாம்பழத்திற்காக முருகன் உலக வளம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி மாங்கனிக்காக உலகத்தை சுற்றி வர அவர் மயில் மீது அமர்ந்து தான் உலகத்தை சுற்றி வந்தாருன்னு சொல்லப்படுது. அப்படி அவர் உலகத்தை சுற்ற பயன்படுத்தின அந்த மயில் மந்திர மயில் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் முதல் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்து இந்திரன் மயிலாக உருமாறி முருகனிடம் தங்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தேவ மயில் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த சூரபத்மனை வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மதேவரே மயிலாக இறங்கி அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு உதவி செய்தாராம். அதை தான் நம்ம எல்லாருமே தேவ மயில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சூரனை ரெண்டு கூரா மாற்றி அதில் ஒரு கூரை தன்னுடைய வாகனமான மயிலாக மாற்றினாரு. அந்த மயிலை அசுர மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவருடைய இந்த வாகனத்திலேயே மூன்று விதமான மயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மூன்று மயில்கள் மீது அமர்ந்த இந்த முருகப்பெருமான் ஆறு முகத்தோடும் பனிரெண்டு கரங்களோடும் விளங்கக்கூடியவர். இவருடைய பனிரெண்டு கரங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகனை இந்த திருக்கோலத்தில் நாம் தரிசனம் செய்யணும் அப்படின்னா சஷ்டி விழாவில் மட்டும்தான் நம்மளால் தரிசனம் செய்ய முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பனிரெண்டு கரங்களோடு இருக்க ஆறு முகனை நீங்கள் தரிசனம் செய்திருந்தால் உங்களுடைய தரிசன அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காம உங்க முருகனை
வேண்டக்கூடிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களையும் அரிய காட்சிகளையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.